மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் விக்ரம் நடிக்கும் பைசன் இந்த படத்துடைய ஒரு அப்டேட் ஒன்று வெளியானது விக்ரம் அவனுடைய பர்த்டே ஒட்டி இந்த அப்டேட்டை வெளியே வந்திருக்கு இந்த அப்டேட்டில் ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த போஸ்டரில் விக்ரம் ஒரு காட்டெரும்பியோடைய மண்டைய ஓட்டம் அப்படியே கையில் பிடிச்சிருக்காரு இப்படி வெளியான இந்த போஸ்டர் தான் எல்லாரும் என்னடா இதே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டராக இருக்கு படம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாரி செல்வராஜ் எல்லாருக்கும் தெரியும் செம்மையான ஒரு டைரக்டர் இப்போ தற்போது வாழை இந்த படத்தை எடுத்து சும்மா இவர் தான் இவர் விட்டால் வேற லெவல் டைரெக்டர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர் அதுவும் அவருடைய படங்களில் அந்த குறியீடுலாம் அதிகமாக இருக்கும் நம்மளால் கிஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு குறியீடு வச்சு கதை சொல்லி ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணுறதில் இவரை விட வேற யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு டைரக்டர் இந்த படத்தை பா ரஞ்சித் இணைந்து தயாரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு தர்ணமான ஒரு கபடி வீரருடைய வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கிற படமா இது இருக்குது இதுல துரோ விக்ரம் சும்மா ஒரு துடிப்பான ஒரு கபடி வீரர் அவருடைய லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அதை இவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கறதா இந்த படம் இப்போதைக்கு படத்துடைய ஒரு சில போஸ்டரை மட்டும்தான் வெளியிட்ருக்காங்க இன்னும் படத்துல யாராலும் இருக்காங்க அப்படிங்கிற கேஷன் குரோ எதுவும் வெளியிடலை படத்துடைய ஹீரோயின் அனுபவம் இவங்க தான் ஹீரோயினா அந்த படத்தில் நடிக்கிறாங்க துவா கபடினா எப்படி இருக்கும் அது எங்கிருந்து வந்தது கிராமத்துடைய கபடி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கபடியோடைய அந்த விளையாட்டுடைய நுணுக்கமான ஒரு வீர விளையாட்டு அது எப்படி வீர விளையாட்டா மாறுச்சு இப்படி கபடியோடைய வரலாற்றை இந்த படம் சொல்லுது ஓகே பைசன் வாழை படம் மாதிரி வெற்றி படமா அமையுமா அமையாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படின்னு சந்திப்போம்